அறிவியல் கல்லூரியாக நெல்வேலியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், இவை அனைத்துக்கும் மேலாக இது அமைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாணவ செல்வர்களான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி தொடங்கி 12 ஆண்டு காலம் ஆனாலும் கூட ஒரு முறையாக ஒரு ஃபார்மல் ஆனுவல் டே என்கின்ற வகையிலே, ஆண்டு விழா என்கின்ற வகையிலே இதை முதன் முதலில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் தலைவர்கள், இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு நம்முடைய அன்பு சோழர் ஏழுமலை அவர்களிடம் தொடர்பு கொண்டு சட்டப்பேரவை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவார்கள். சில பேர் சட்டப்பேரவை வருவார்கள், போவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவை என்பது ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்எல்ஏனா அது வேற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பகுதியில் நடைபெற எல்லா பணிகளையும் இடைவெளி செஞ்சு அந்த இடைவெளினால அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தன்னுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வது என்கின்ற ஒரு பொது சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரசி, பாராளுமன்ற சரணாயுதம். அது என்ன, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அதே மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, சார் இது கொஞ்சம் சட்டமன்றத்தை பேசுங்க, நம்ம இங்க பேசுற மாதிரி 10 நிமிஷம் 15 நிமிஷம். நான் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரு அதிகபட்சம் 5 வருஷத்துல ரொம்ப போராடி பேசினாங்க. நான் சொல்றது அமைச்சரா இல்லாதவங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் பேசலாம், 5 வருஷத்துல சேர்த்து. இது கூட அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புல ஏதோ உள்ள போன இந்த முறை ஒரு 20 நிமிஷம் பேசிட்டேன். அப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கணும் போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் போது என்னை போன்றவர்களுக்கு பணி மிக அதிகமாக இருக்கிறது. காலையில கொஸ்டின் அவர் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அந்த 1 மணி நேரம் லைவ் கொஸ்டின் அவர்னா வந்து யார் வேணா கேள்வி கேட்க முடியாது, நம்ம வகுப்புற மாதிரி. அதுக்கு நாங்க முன்னாடியே எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுத்து அது அந்த துறைக்கு போய் பதில் வரணும். பதில் வந்தாலும் கூட இப்ப நான் கொடுக்குற கேள்விக்கு 10 பதில் வந்திருந்தாலும் 10 அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும், ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு 10 கேள்வி எடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே ஒரு 3 கேள்வி, ஏடிஎம்கே ஒரு 2 கேள்வி, எதிர்கட்சிகள் 5 கேள்வி அப்படின்னு வரும். அதுல ஒரு கேள்வி நம்ம கேள்வி எடுப்பாங்க. அதுலயே எங்க கட்சியில இருக்கிற உறுப்பினர் 4 பேர், இந்த மற்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. அப்ப இது ஒரு டர்ன் மாதிரி வரும். ஒரு கூட்டத்தொடர்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். இதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பு என்னன்னா துணை கேள்வி. துணை கேள்வி என்னன்னா மெயின் கொஸ்டின் கேட்கற போது 2 முறை கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. துணை கேள்வி கேட்கறவங்க எதுக்கு சொல்றேன்னா, கேள்வி கேளுங்கன்னு சொன்ன கூட வகுப்பறையில கேட்க மாட்டோம். அந்த கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னாலும் கேட்க விட மாட்டாங்க. இதான் எடுத்துக்கொள்ள வேறுபாடு. அந்த துணை கேள்வி வந்து எந்த மெயின் கேள்வியோ அதை ஒட்டிதான் கேட்கணும். துணை கேள்வி கேட்கணும்ன்றது எல்லாம் கையை உயர்த்தணும். கையை உயர்த்தும் போது வாய்ப்பு இருந்ததுன்னா அவருடைய சபாநாயகரோட சூழல், நேரத்தோட சூழல் எல்லாம் பார்த்து இப்ப எனக்கு இங்க வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது ஒரு துணை கேள்விக்கு. ஆனா நான் என்ன பண்ண, 10 கேள்வி வந்திருக்கா, இந்த 10 கேள்வி தொடர்புடைய நம்ம தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பேன். அப்ப அதை எடுத்து எழுதணும். அதை எப்படி பிரசன்ட் பண்றது, இல்ல என்ன டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் நாங்க பேசுறோம்னா 10 நிமிஷத்துல வந்து ஆட்சியினுடைய சிறப்பை பற்றி பேசுவோம். எங்களுக்கான நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய சிறப்பு, தலைமையுடைய சிறப்பு நிறுவனம், தொகுதி பிரச்சனைகளை பேசணும். இதை கடந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிற்கான சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு அவை அது. அப்ப தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பா பேசணும். அப்ப இது எல்லாத்தையும் 10 நிமிஷம் 11 நிமிஷத்துல அடக்கணும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் இருக்கிற நேரத்துல தான் அவர் போன் பண்ணி அந்த நேரத்திலேயே நடத்தலாமான்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும், வேண்டுமானால் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நான் வருகிறேன், நான் வரணும்னு நினைச்சா நான் அந்த நேரத்தை வரேன். ஆனால் இன்றைக்கு இந்துஸ்தான் கல்லூரியிலும் ஒரு நிகழ்ச்சி என்கின்ற சூழல் அவங்க முன்னால் நின்று கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒரு குறும். இந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இப்ப தனியார் கல்லூரிகள் எல்லாம் வந்து பல 1000 பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு பெற்றோருடைய, அது வந்து சாதாரண ஏழை மக்களும் இருக்காங்க, வசதியானவங்க இருக்காங்க படிக்கிறவங்க. சில பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய அளவுக்கு மீறி, அதாவது தன்னுடைய பொருளாதார சக்தியை மீறி குழந்தைகள் படிக்கிறவங்க எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அங்க இருக்கிற சூழல் என்னன்னா,
அங்க வர்றவங்க கிட்ட அதிகப்படியான ஃபீஸ் வாங்கிட்டு எல்லா கல்லூரிகளும் ஒரு சில கல்லூரிகளில் ஆசிரியர்கள் ஓரளவு தரமான ஆசிரியர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான கல்லூரிகளை ஏதோ ஒப்புக்குன்னு ஆசிரியர்கள் வச்சிருக்காங்க. அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து இவங்க ஃபீஸ் இவங்க ஃபீஸ்ல இருந்தா சம்பளம் கொடுக்குறாங்க, கொடுத்து நடத்துறாங்க. அந்த கல்லூரிகளிலேயே வந்து வகுப்பு ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, அந்த கல்லூரிகளே சரியா இருக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மாணவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற அரசு கல்லூரிகளோட இந்த அரசு கல்லூரி ரொம்ப ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்னன்னா, இந்த பணியாற்றக்கூடியவர்கள் நிரந்தர பணியாளர்கள் இல்லை, அரசுடைய நிரந்தர பணியாளர்கள் இல்லை. அவங்க வந்து இந்த வேலையை வந்து தட்டி கழிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து என்ன இது என்ன எங்களுக்கு வந்து இன்னும் நிரந்தரம் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை கூட அது சொந்தமா சட்டப்படுத்த பேசியிருக்கோம். இந்த ஆண்டு கூட வெட்டு தீர்மானம் கொடுத்திருக்கேன் நானு கல்வித்துறையில, இவருடைய அந்த இது வந்து ரெமுனரேஷன் வந்து உயர்த்த வேண்டும் என்று. அந்த சூழலிலும் காம்ப்ரமைஸே இல்லாம இந்த கல்லூரியில பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பது மிக மிக சிறப்பு. உண்மையிலேயே அவர்கள் பாராட்டத்தக்கது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க, எப்படி என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அதுக்கு அவங்க வந்து இத்தகைய சூழலை நமக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குற விரும்பியார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, எதற்காக அவங்க இவ்வளவு சிரம கொண்டு இதை பண்றாங்கன்னா, கல்வி என்பதனுடைய அவசியத்தை புரிந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்குறார்கள். நீங்க வந்து இந்த ஏஜிக்குள்ள உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வித்தின் சர்டன் லிமிட்ஸ் எல்லாவற்றுக்குமே வரையறை இருக்குது. நம்ம வந்து பேசணும், மூச்சு முழுவதும் சொல்லுவாங்க, அரசியலமைப்பு சட்டம் வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறது, ரைட் டு எக்ஸ்பிரஷன், எதை வேண்டுமானாலும் பேசலாம், ரைட் டு மூவ் எனிவேர், எங்க வேணா நகரமா, ரைட் டு பிராக்டிஸ் ரிலிஜியன். ஆனா எல்லாத்துக்கும் கடைசியா ஒரு லைன் இருக்கும், வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது நியாயமா இதுல இருந்து வரையறை பண்ணணும், அந்த வரையறைக்குள்ளதான் அந்த சுதந்திரம். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் அந்த வரையறைக்குள் உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய உங்களுடைய மகிழ்வடைதல் செய்திகளை வந்து வச்சுக்கணுங்க. அந்த அளவுல வச்சுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரியதான். இந்த படிக்கிறதுன்றத விட காலேஜ்ல வந்து வேற சில விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரீம்லைனா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து எப்படி பயணிக்கிறது அப்படின்றது வந்து கல்லூரி தீர்மானிக்கும். கல்லூரியில வந்து ஒருவருக்கு ஒருவர் நாம் பழகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதாபிமானம், எந்த விதமான வேற்றுமையும் இல்லாம நண்பர்கள் அப்படின்னு ஃப்ரெண்டுன்னு வந்துனா நீங்க ஏதாவது பாக்குறீங்களா, அவங்க யாரு என்ன என்ன, அவங்களோட குடும்ப பின்னணி என்ன, இல்ல வந்து சமூக பின்னணி என்ன, அப்ப அந்த நட்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து எல்லாவற்றையும் உடைத்து சக மனிதனை நேசிக்கக்கூடியது என்கின்ற அந்த நிலை வருகிறது. இதையெல்லாம் நம்ம கல்லூரி காலத்துல கற்றுக்கொள்ளக்கூடியது. இதையெல்லாம் நிறைவாக கற்றுக்கொண்டால் சமூகத்துல நீங்க வரும்பொழுது ஒரு நிறைவான மனிதராக. காலேஜ்ன்றது வெறுமனே வந்து கரிக்குலம் கிடையாது, கரிக்குலம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் படிப்பது, அதுவும் படிப்பது, அதை கடந்து நாம் படிப்பது நம்முடைய சக நண்பர்கள் தோழர்கள் எத்தகைய சூழல் இருந்து வராங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு குடும்ப சூழல் இருந்து வரும், அதையெல்லாம் புரிந்து கொள்வது, அதையெல்லாம் தெரிந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் எப்படி வந்து நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில வந்து மென்மேலும் வெற்றிகரமாக நீங்கள் திகழ வேண்டும். இந்த கல்லூரியை பொறுத்தவரை எங்களால் முடிஞ்சது நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க வேண்டிய ரெக்வஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன ஒரு நெருக்கடியான நிலைன்னா, பொதுவாகவே நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழல்ல அரசு பல திட்டங்களை உண்மை ஒன்றாதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி வந்து என்னுடைய தனிப்பட்ட என்ன சொல்றது முனைப்பின் அடிப்படையில வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு காலேஜ், தன்னிறைவு பெற்ற காலேஜா அது மாற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை வந்து நான் வந்து மேற்கொள்வேன். டெஸ்ட் கொடுக்கறதா நான் எங்களுக்கு பண்றது கொடுக்கல, என்ன காசு கிடையாது, அது மக்களுடைய வரிப்பணம் தான். மக்களுடைய வரிப்பணத்தை சட்டமன்ற உறுப்பினர்ன்றவங்க வந்து நேரடியா சில கோரிக்கைகள் வரும், அப்ப அவங்க வந்து அதை எல்லாம் செய்யணுன்றதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிக்காங்க, ஒரு 3 கோடி ரூபாய் ஒதுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து 3 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. அந்த 3 கோடி நாங்க என்ன பண்ணோம்னா, 86 ஊராட்சி இருக்கு, 86 ஊராட்சி 3 பேரூராட்சி, இல்ல ஸ்கூல் பில்டிங் கேட்பாங்க, ஸ்கூல்ல டாய்லெட் கேட்பாங்க, அப்புறம் அங்கன்வாடி கேட்பாங்க, அப்புறம் ரேஷன் கடை கேட்பாங்க, அப்புறம் சாலை கேட்பாங்க, அப்புறம் வந்து ஹைமாஸ் லைட் வேணும்வாங்க, அப்புறம் ஓவர்ஹெட் டேங்க் வேணும்வாங்க, அப்புறம் வந்து மழைநீர் வடிகால் வேணும்வாங்க, இப்படி பல பணிகள். இந்த பணிகளுக்கு இடையே வந்து இது போன்ற கல்லூரிகள் பள்ளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் வேண்டும் என்பார்கள். இதுல வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க எது எது பண்ணணும். இப்ப என்ன சிரமமா போச்சுன்னா, போன ஆண்டு வரைக்கும் வந்து பெஞ்ச் டெஸ்க் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வேணா வாங்கி கொடுக்கலாம், அதாவது நம்ம தொகுதியில வந்து எத்தனை ஸ்கூல் இருக்கோ காலேஜ் இருக்கோ, இப்ப வந்து ஒரு 70,00,000க்கு பெஞ்ச் டெஸ்க் தேவைப்படுது அப்படின்னா கூட வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு சூழல் வந்து கடந்த ஆண்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு என்ன பண்றாங்க, அதை ரெஸ்ட்ரிக் பண்றாங்க, 25 லட்சத்துக்கு மேல, அதாவது மொத்தமா ஒரு வருஷத்துல 25
அது வந்து தனியார் பொறியியல் கல்லூரி தான். ஆனா நான் வந்து போனது வந்து அரசு ஒதுக்கீட்டுல தான் போனேன். அரசு ஒதுக்கீட்டுல போய் அரசு ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படித்தேன். அந்த தனியார் கல்லூரியில வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் வந்து கீட்டு போட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல வந்து பாதி கட்டப்பட்ட கட்டணம், ஜன்னல் இருக்காது ஒன்றும் இருக்காது, அவன் பாட்டு கட்டணம் மட்டும் போட்டு தலை மட்டும் போட்டுருப்பாங்க, அதில் உட்காந்துட்டு இருப்போம். அது சில பேர் வந்து நம்ம இப்ப நம்ம பசங்கெல்லாம் பண்ற மாதிரி சில பேர் ஒரு அட்டன்ஸ் எடுத்தவொடனே குச்சிட்டு போவானுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை படிச்சேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அரசு கல்லூரி வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதுக்கு மேல வந்து செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். ஒரே குறிக்கோள் தான் உங்களுக்கு, நல்லா படிங்கன்றது வந்து எல்லாருக்கும் சேர்த்து படிங்கள், வாழ்க்கை கல்வியும் படிங்கள், பாடத்தையும் படிங்கள். வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வருவதற்கு உங்க மதிப்பெண்கள் வந்து முக்கியம். ஆனா மதிப்பெண்கள் வைத்தே உங்களுக்கு வந்து யாரும் மதிப்பிட முடியாது. மதிப்பெண்கள் அதிகம் பெற்றவர்கள் குறைவாக பெற்றார்கள் கூட நீங்க என்ன கமிட்மெண்ட் நீங்க படிக்கிறீங்க, நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்க, தட் கவுன்ஸ் எ லாட், தட் மேட்டர்ஸ். அதை நீங்கள் நிறைவாக செய்யுங்கள். மதிப்பெண்கள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். என்னோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் நான் இதை போட்டிருக்கேன். நீங்க மதிப்பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் குறைவான மதிப்பெண் வருது, ஐயோ நம்ம படிச்சிருந்தா வாங்கிருக்கலாம், நம்ம தான் படிக்கல, அந்த எண்ணம் எப்பொழுதும் வரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது இல்லாம நீங்க கமிட்மெண்டோட நீங்க எழுதுற எக்ஸாம்ல மார்க் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மார்க் போடுறதுக்கு வந்து யாருக்கும் எடை யாரும் யாரையும் வந்து எடை போடுவதற்கான உரிமை நியாயமா இல்லை வாழ்க்கையில. உங்களை எடை போடுவதற்கான ஒரே உரிமை உங்களிடம் இருக்கிறது, உங்கள் எடை நிறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். நன்றி.